கர்த்தருமுறை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய உணவு வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கொரிந்தியர்கள் முதலாம் நிருபம் 8:3 இப்படி சொல்கிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு அழைப்பை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சீஷர்கள் எப்போதும் இயேசுவோடு கூட இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு விஷயம், அவர் அவர்களை படவில் ஏற்றி கடலில் அனுப்பின பொழுது வேதம் சொல்லுகிறது, படவு நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடினாலே தண்டு வலிக்கிறதில் மிகவும் வருத்தப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் தேவனில் அன்பு கூறுகின்ற பொழுது தேவன் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கவலைகளை துயரங்களை அவர் அறிந்திருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர் கடலின் மேல் நடந்து சென்று அவர்கள் இருந்த படவில் ஏறினார், காற்று அமர்ந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அல்லது அவரில் அன்பு கூறுகின்ற பொழுது அவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி போடுகிறார், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம் மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே உண்மையில் அன்பு கூறுகிற அந்த குணாதிசயங்களால் நிறைந்தவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அன்பு சகலத்தையும் தாங்கும் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். அன்பு கூறுகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை பலமாய் ஆண்டு கொண்டு வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.